பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி மருத்துவம் செய்யும் போது நம்மளுடைய உடல் மட்டும் இல்லாம நோயற்ற ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய சித்த ஆயுர்வேத மருத்துவம் தலைமுறை தலைமுறையா சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம பின்பற்றினாலே போதும், நம்மளுக்கு எந்த நோயும், அதாவது புதுசு புதுசா இன்னைக்கு நோய்கள் வருது, நிறைய ஃபீவர், வைரல் காய்ச்சல், அது இதுன்னு வருது, எந்த நோய்கள் இருந்தும் நம்மளால தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா நம்மளுடைய சித்த ஆயுர்வேத மருத்துவ முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாம முறையான மருத்துவம் செய்யறவங்க கிட்ட நம்ம போகணும். நான் இங்க மருந்து எடுத்து அங்க மருந்து எடுத்து ஆனா சரி வரல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா முறையான சிகிச்சை, ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சிகிச்சை கொடுக்கறவங்க கிட்ட போனோம்னா நிச்சயம் அதுதான் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை பல வருடங்களா செய்து பல பேருடைய நோய்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம பாக்க இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதுகு தண்டு ஜவ விலகல், வெரிகோஸ் வெயின்ஸ், வெரிகோஸ் அல்சர், அது மட்டும் இல்லாம மூட்டு வலி, குதிக்கால் வலி, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலோ இல்ல இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலோ அதற்கான விளக்கங்கள் தரதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் நம்மிடையே நின்றிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நம்மளுடைய சித்த மருத்துவம் ரொம்ப அழகான ஒரு மருத்துவம். உடல் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயம், தனித்தனியா தான் இருக்கு. ஒட்டுமொத்தமா ஒரு மருந்து கொடுக்க முடியாது அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொல்லிருக்கு. நீங்க அடிக்கடி பதிவு செஞ்சிருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் முதுகு தண்டு ஜவ விலகல்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் டாக்டர். நிறைய பேர் பாத்திருப்பாங்க வரிசையா நீங்க சொல்றத கேட்டுட்டு, இந்த பிரச்சனை இங்கதான் இருக்குன்னு சொல்லக்கூடிய நேர்களையுமே நம்ம பார்த்திருக்கோம். அதனால இன்னைக்கும் நம்ம ஆரம்பிக்கும் போது முதுகு தண்டு ஜவ்வு விலகல்னா என்ன, இது எதனால ஏற்படுது, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதுகு தண்டு ஜவ்வு விலகல் அப்படிங்கறது பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏற்படும் இருக்கு. முதுகு தண்டு அப்படிங்கிறது மூளையோட தொடர்பு இருந்து மூளை அளிக்கக்கூடிய தகவல்களை முதுகு தண்டில் இருக்கக்கூடிய நரம்புகள் முறையாக உடலுக்குள் எடுத்து செல்லக்கூடியதுதான் முதுகு தண்டுடைய வேலை. மற்றும் உடலுடைய ஆதாரம், முதுகு தண்டுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சரெல்லாம் நம்மளை சப்போர்ட் பண்றதும் முதுகு தண்டுடைய வேலை தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நிற்கும் போது, நடக்கும் போது, வேலைகள் செய்யும் போது, பாரங்கள் தூக்கும் போது எல்லாமே முதுகு தண்டு கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி அழுத்தத்திற்கு உள்ளாகும் போது முதுகு தண்டுக்கு ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய சவ்வு பகுதிக்கு தான் டிஸ்க்னு சொல்லுவோம். அந்த சவ்வுகளில் கடுமையான அழுத்தம் ஏற்படும் போது அது வந்து டிஸ்க் ப்ரலாப்ஸ் அல்லது வந்து பல்ஜ்டு டிஸ்க்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையாக மாறுறது. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ரெண்டு முதுகு தண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சவ்வு பகுதி கடுமையான அழுத்தத்தில் லேசாக அந்த சவ்வு விலக ஆரம்பிக்கிறதா பார்க்குறோம். இதுதான் முதுகு தண்டில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் நிலை பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலைமையில் பிரச்சனை இருக்கும்போது முறையான ஒரு சிகிச்சையோ அல்லது முறையான ஒரு மருத்துவ ஆலோசனையோ நம்ம எடுத்துக்காமல் விடும்போது இந்த விலகி இருக்கக்கூடிய சவ்வு என்ன பண்ணோம்னா இன்னும் அதிகமாக விலகி முதுகு தண்டில் இருக்கக்கூடிய நரம்புகளை அழுத்த ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு கடுமையாக வலி ஏற்படுவது, கடுமையாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள்ல ரொம்ப டச் பண்ணும்போது நமக்கு வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி பெயின் வருது, சில நேரங்களில் எரிச்சல் ஏற்படுவது, சில நேரம் வலிகள் ஏற்படுவது, ரொம்ப அதிகமாக போகும்போது கை காலே செயலிழந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுறதை கூட நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முதுகு தண்டு பிரச்சனை ஏற்படும் போது ஆரம்ப நிலைமையிலேயே முறையான ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா 100% அது குணமாகிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது டிஸ்க் டீஜெனரேஷன் சொல்றது, முறையாக ஒரு சவ்வு அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சவ்வை நம்ம கவனிக்காமல் விடும்போது அந்த சவ்வு மேலும் அழுத்தத்திற்கு உள்ளாகி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வர்றதெல்லாம் நம்ம முதுகு தண்டுலேருந்து வரக்கூடிய நரம்புகள், அந்த நரம்புகளை எவ்வாறு டச் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி டச் பண்ணும்போது நமக்கு மிக கடுமையான அளவில் வலியோ வேதனையோ அல்லது முதுகு தண்டுனால மறத்து போகக்கூடிய ஒரு சூழலோ ஏற்படுறத நம்ம பார்க்க முடியும். அந்த இந்த பிரச்சனை வந்து பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு ஒரு 5 வருஷமாக இடுப்பு வலி இருக்குது, 4 வருடமாக இடுப்பு வலி இருக்குது, நான் வந்து வலிக்கிற நேரத்தில் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு நான் கேரி ஆன் பண்ணுறேன், பட் இப்போ என்னால் பண்ண முடியல, கை கால்கள் ரொம்ப மறத்து போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம பார்க்கறது முதுகு தண்டு அதிகமாக விலகி நரம்புகளில் மிக கடுமையான அழுத்தத்தை ஏற்பட்டிருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும், முதுகு தண்டுடைய பலம் குறைய ஆரம்பிக்கும். முதுகு தண்டிலிருந்து வெளிவரக்கூடிய நரம்புகளில் மிக கடுமையான பலவீனங்கள் வர ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். அது எல்லாமே நமக்கு கைகளுடைய இயக்கம், கால்களுடைய இயக்கம், சில நேரங்களில் யூரின் மோஷன் போகிறதுடைய கண்ட்ரோல், சில நேரங்களில் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள்னு
நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துறத நம்ம பார்க்க முடிகிறது. நிச்சயமா டாக்டர், நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நேர்கள் வரும்போது அவங்களால யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல, மோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பிக்சர் மூலமா பார்க்கும்போது தான் தெரியுது ஏன் இந்த பிரச்சனைகள் வருது, எந்த நரம்பு அதை அழுத்துறதுனால இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத பத்தி டீட்டெயில்டா சொன்னீங்க டாக்டர். யூஸ்வலா நிறைய பேர் சொல்லக்கூடிய இன்னொரு பிரச்சனையும் வந்து கால் முட்டிகள்ல வலி இருக்கு, L4 L5 எல்லாம் வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது குறித்த விருப்பம் விளக்கம் தேவை. நிச்சயமா சொல்றோமா, இது இப்ப நம்ம பாக்குறது தான் முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய முட்டுகளுடைய முக்கியமான மூன்று எலும்புகளுடைய தொடர், L3 L4 L4 L5 மற்றும் L5 S1. முதுகுத்தண்டை பொறுத்தவரையிலும் மிக அதிகமாக அழுத்தம் ஏற்படக்கூடிய பகுதி அப்படின்ற போது இதுதான். கீழே விழுந்தாலோ அல்லது வந்து அதிகமான எடை தூக்கினாலோ இல்லை நிறைய பிரச்சனைகள் செய்தாலோ என்ன பண்ணாலும் நமக்கு மிக அதிகமாக அழுத்தம் ஏற்படக்கூடிய முட்டுப்பகுதி அப்படிங்கிறது இதுதான். இந்த L3 L4 மற்றும் L5 S1 வரை இருக்கக்கூடிய தொடர்களிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் தான் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய செயல்பாடுகளுக்கும் தேவையானது. இப்போ நம்ம பார்த்தோம்னா டிபிக்கலாக இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய டிஸ்க்கு, அதே போல் பாதிப்பு அடைந்திருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. மேலே நீங்கள் பார்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டில் எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். L3 L4க்கு நடுவில் லேசான அழுத்தமும், L4 L5க்கு நடுவில் மிக அதிகமான அழுத்தமும், L5 S1க்கு நடுவில் ஓரளவுக்கு அழுத்தமும் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். டிப்பிக்கலாக முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு வரக்கூடிய ஒருவருடைய இமேஜ் இது. அவருக்கு பார்த்தீங்கன்னா கை கால்களில் கடுமையான வலி, அதே போல் கால்களில் குறிப்பாக நம்மளுடைய இடுப்பில் ஆரம்பிக்கக்கூடிய நரம்புடைய அழுத்தம் கால் பாதம் வரை செல்லும். படுத்துட்டு காலை தூக்க முயற்சி செய்தாலோ அல்லது உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கும் போது பார்த்தாலோ ஷாக் அடிக்கிற மாதிரி அந்த சயாட்டிக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலி அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை தான் இது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமான கால் எரிச்சல் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த படம் தான் ரொம்ப அழகாக நமக்கு விளக்கத்தை கொடுக்கும். முதல்ல நீங்கள் பார்ப்பது எந்த அழுத்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சவ்வு. இரண்டாவது சரியான ஊட்டச்சத்து இல்லாமல் வறண்டு போயிருக்கக்கூடிய சவ்வு. அதையும் நம்ம சரியாக கவனிக்கல அப்படின்னு விடும்போது சவ்வு வந்து மிக அழுத்தத்திற்கு உள்ளாகி லேசாக வெளிவந்து ஆனால் நரம்புகளை தொடாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான்காவது வருவது அந்த நிலைமையிலையும் முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாத போது அந்த சவ்வு ரொம்ப அதிகமாக வெளியில் வந்து நரம்புகளை அடைத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா அந்த சவ்வு முழுமையாக தேய்ந்து அழிந்து விட்டதை பார்க்குறோம். ஆறாவதுன்னு பார்க்கும்போது அந்த ரெண்டு முதுகுத்தண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சவ்வு முழுமையாக அழிந்து எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ரொம்ப மோசமா இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதுல எந்த நிலைமையில் இருந்தாலும் அறுவை சிகிச்சை நிச்சயமாக தேவையில்லை. ஆயுர்வேத முறைப்படி, பஞ்சகர்ம முறைப்படி, உடற்பயிற்சிகள், உணவு முறைகள் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும்னா 100% இந்த பிரச்சனைகள்ல இருந்து குணமாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா டாக்டர், நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க இவ்வளவு நல்ல தீர்வு கிடைக்குது நம்மளுக்கு தெரியாமே போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிற பல பேருக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுடைய போன் நம்பர்ஸும் அட்ரஸும் கொடுத்துடலாம். ஸோ அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான தீர்வுகளை கட்டாயமா தெரிஞ்சுக்குவாங்க நம்புறேன். டாக்டர் கே கௌதமன் தலைமை மருத்துவர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை. மொபைல் நம்பர்ஸ் 9500946634 9500946359500800829. இந்த நம்பர்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க பிரச்சனை என்ன அப்படிங்கறதையும் நீங்க கேட்டு தெளிவு பெறலாம். ஏன்னா நிறைய பேருக்கு லைன் கிடைக்கிறதுல நிறைய காலர்ஸ் வந்துட்டே இருப்பாங்கிறதுனால நீங்க இந்த நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான தீர்வு என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு பக்கத்துல சம்டைம்ஸ் கேம்புக்கு வருவாங்க, அங்க போயிட்டு நீங்க நேரடியாகவும் நீங்க பார்த்து தெளிவு பெறலாம். டாக்டர், நம்ம முதுகுத்தண்டு பத்தி பேசிட்டு இருக்கும் போது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த L2 L3 L4 L5 தான் ப்ராப்ளம் இருக்கு, என்னால சுத்தமா உட்கார முடியல, படுத்தே இருக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் சொல்றாங்க. பட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அந்த காலத்துல இடுப்புக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காங்க, லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் இடுப்புல குடம்லாம் தூக்கிட்டு ஒரு குடம் மேல ஒரு குடம் தூக்கி எல்லாம் போயிருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்த மாதிரி தெரியல. பட் இந்த காலத்துல இருக்கக்கூடிய எந்த லேடிஸுமே அந்த குடம் தூக்குற பழக்கம் அப்படிங்கறதே கிடையாது, எல்லாமே மோட்டர் தண்ணி யூஸ் பண்றாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஏன் டாக்டர் அந்த இடத்துல பிரச்சனைகள் வருது? பொதுவா ரெண்டு காரணமா, ஒன்று பாத்தீங்கன்னா உணவு முறைகள்ல இன்றைக்கு அன்பார்ச்சுனேட்லி நம்ம நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய்க்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடத்திற்கு கட்டுப்பாடான உணவுகளை கொடுக்கின்ற ஒரு பழக்கம் நம்ம ஆயுர்வேத சித்த வைத்தியத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் கிராமங்களில் இன்றைக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நகரம்னு வரும்போது இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் மேலே இருக்கக்கூடிய ஒரு மோகத்தாலும் மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய அந்த விட்டமின் மாத்திரைகள் அப்படிங்கிறது ஒரு முழுமை பெற்ற சிகிச்சையாக இல்லாததுனாலையும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதுகுத்தண்டு பிரச்சனைகள் அதிகமாகிறத பார்க்குறோம். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன்,
1979ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உலக சுகாதார நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு அயோடின் சம்பந்தப்பட்ட சத்து குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நிறைய பேருக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படும், அதனால நீங்க வந்து அயோடின் மாத்திரைகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னாங்க. இப்போ அரசாங்கத்தில் யோசிச்சாங்க, என்ன பண்ண முடியும், எப்படி அயோடினை எல்லாருக்கும் எடுத்து செல்லுவது அப்படின்னா, இந்த அயோடைஸ்டு சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. கடந்த கிட்டத்தட்ட 30-35 வருடங்களாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே இன்றைக்கு இந்த அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பு தான் தினசரி உணவில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இந்த 35 வருடம் அந்த ஆராய்ச்சி முடிவு சரியான முடிவாக இருந்திருந்தால், இன்றைக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்குமே வந்திருக்க கூடாது. ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, குறைந்தது 2-3 பேர் அதிகமாக பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய பிரச்சனையாக இன்றைக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் மாடர்ன் மெடிசன், இதுதான் அது கொடுக்கக்கூடிய உணவு முறை, இதுதான் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறதுக்கு இதைவிட சிறப்பான ஒரு உதாரணம் இருக்கவே முடியாது. சாதாரண கல்லுப்பை நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்தோம், இந்துப்பை உபயோகப்படுத்தணும். 30-35 வருடத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, 100,000 வெறும் 10 பேருக்கு மட்டும்தான் தைராய்டு பிரச்சனை இருந்தது. இன்றைக்கு 1,000 கிட்டத்தட்ட வந்து 379 பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிறது. ஸோ நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளை பொறுத்தவரையிலும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத 1-2 கிளினிக்கல் ட்ரையல் செஞ்சு கிடையாது, கிட்டத்தட்ட 5,000, 8,000, 10,000 வருடங்களாக எது நல்லது, இந்த பூமிக்கு எது நல்லது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக செய்யப்பட்ட ஒரு முறை அது. இதில் நம்ம வைத்திருக்கக்கூடிய தேவையற்ற சந்தேகங்கள், தேவையற்ற உபதேசங்கள், இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம உடலுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைக்காம போகுது. அடுத்த உதாரணம் பாருங்கள், முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கால்சியம் மாத்திரை சாப்பிட்றேன். 40 மேலே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இன்றைக்கு கால்சியம் மாத்திரை எடுத்துக்கொள்றத நம்ம பார்க்க முடிகிறது. கிராமங்களில் இருக்கோ இல்லையோ, நிச்சயமா நகரங்களில் கண்மூடித்தனமாக அதை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறத பாக்குறோம். அப்படி பார்த்தா நகரத்துல மூட்டு வலியோ இடுப்பு வலியோ வரவே கூடாதே. ஆனா இங்க தர டாக்டர் நிறைய இருக்கு. வேலூர்ல இருந்து அறிவுமதி அப்படிங்கிற நேயர் இருக்கிறாங்க, நம்ம பேசலாம். வணக்கம் அறிவுமதி சார், இது புதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, என் பேர் அறிவுமதி, பேசுறேன். சரிம்மா, தாராளமா டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா அறிவுமதி. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மறுபடியும் நான் உங்களுக்கு என்னங்கறத டீடைலா சொல்றேம்மா, தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. பொதுவா நேத்து அவங்க என்ன பாத்திருக்காங்க, அவங்களோட பிரச்சனை வந்து அந்த குழந்தைக்கு கண் பார்வையுடைய பாதிப்பு, அதே போல தலையில் ரொம்ப அதிகமான ஒரு வலி இருக்கக்கூடிய பிரச்சனை. அவங்களுக்கு நான் ஏதோ வந்து மூளைகள்ல கட்டி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல தான் நேர்ல வர சொன்னேன். ஆனா அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. பட் அவங்களுக்கு தலைவலியை குணப்படுத்துவதற்கு நம்ம மருத்துவ முறையால முடியும் அப்படிங்கிறதுனால தலைவலிக்கான மருந்துகள் நான் கொடுத்துருக்கேன். நிச்சயமா அவங்களுக்கு அதற்கான ஒரு இது இருக்கும் இல்லையா டாக்டர், நிச்சயமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 2 அவங்க வந்திருக்காங்க, நேத்து நீங்க வேலூர்ல கேம்ப்ல இருந்ததுனால நேர்லயும் வந்து பாத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நேர்கள் நேர்ல போய் கேம்ப்ல பாக்குறதன் மூலமா அவங்களுக்கான தீர்வு கட்டாயமா இருக்கு. இப்ப அவங்களுக்கு தலைவலி சரியாயி அடுத்து இன்னொரு தடவை லைன்ல வந்து சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் ஒரு 2-3 இதே மாதிரி அனைவரும் பயன்பெறணும் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் சொல்றேன், பிளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்க பக்கத்துல கேம்ப் இருக்கும்போது நீங்க கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போய் டாக்டரை பாக்கலாம். டாக்டர் கே கௌதமன் தலைமை மருத்துவர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, 9500946634, 9500946635, 9500805295. இந்த நம்பர்ஸ்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி டாக்டர் போய் நேர்ல பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் வரப்போறது ஒரு சிறிய சின்ன இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. தமிழ் எங்கள் மூச்சு சனிக்கிழமை தோறும் காலை 8:15 மணிக்கு பிரபல இலக்கிய ஆளுமை தமிழருவி மணியனின் சிந்தனைகள்.
இன்றைய இளைய தலைமுறை, நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன், தமிழை புறம் தள்ளி விடாதீர்கள். தாயை புறம் தள்ளுவது எவ்வளவு பாவமோ அதுபோன்றுதான் தாய்மொழியாகிய தமிழையும் புறம் தள்ளுவது மிக மோசமான பாவம் என்பதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அறிவை விசாலப்படுத்துவதற்கு எதையெதையோ நீங்கள் படிக்கிறீர்கள். உங்கள் வாழ்வில் வெற்றியை நோக்கி நடப்பதற்கு எத்தனையோ நூல்களை எடுத்து நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆனால் தமிழ் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய இலக்கியத்தின் மூலம் தந்திருக்கக்கூடிய வாழ்வியல் உண்மைகளை கொஞ்சம் முகம் திருப்பி நீங்கள் பார்க்க தொடங்கிவிட்டால் உங்கள் வாழ்வில் அது தருகிற வெளிச்சத்தை வேறு எதுவுமே தர முடியாது. காண தவறாதீர்கள். இது பொதிகையின் தமிழ் எங்கள் மூச்சு. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. வெல்கம் பேக். இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்ற நிகழ்ச்சியில முதுகுத்தண்டு ஜவ்வு விலகல், வெரிகோஸ் வெயின்ஸ், வெரிகோஸ் அல்சர், இந்த பிரச்சனைகளுக்கு சித்த ஆயுர்வேத முறைப்படி எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கறத குறித்து விரிவான விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்ப கேம்ப்ல பயனடைஞ்ச ஒருத்தவங்களை பார்த்தோம். இந்த வாரம் எங்கெல்லாம் கேம்ப் இருக்கு டாக்டர்? இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நாளை, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரையிலும் ஓசூரில் ஆவலப்பள்ளி அட்கோன் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் என்ன நேரில் சந்திக்கலாம். அதே போல் சனி ஞாயிறு 2 நாட்கள் பெங்களூரில் அல்சூரில் இருக்கக்கூடிய மகான் ஒடுக்கத்தூர் சுவாமிகள் மடம் அப்படிங்கிற இடத்துல காலை 8 மணி முதல் மதியம் 3:30 மணி வரை என்னை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் டாக்டர் ஜெயரூபா அவர்கள் பெண்களுடைய மருத்துவம், குறிப்பாக கருமுட்டை பை நீர் கட்டிகள், கருப்பை கட்டிகள், அதே போல தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மாதவிலக்கு கோளாறுகளால் ஏற்படுகின்ற உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான சிறப்பு நிபுணர் அவர்கள் வந்து இந்த வாரம் சனிக்கிழமை அன்று பாண்டிச்சேரி வராங்க. பாண்டிச்சேரியில கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மருத்துவமனையில காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம். அதே போல டாக்டர் சரண்யா அவர்கள் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், அதே போல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான சிறப்பு மருத்துவ நிபுணர் அவர்களை தினசரி கோடம்பாக்கம் மருத்துவமனையில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம். பெண்களுக்கான சிறப்பு மருத்துவமனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கேர் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் அப்படிங்கிற ஒரு சிறப்பு மருத்துவமனை டாக்டர் ஜெயரூபா தலைமையில வந்து போரூர் அடுத்த மணப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மணப்பாக்கத்தில் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் சொல்லக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் உடைய ஒரு ஆஷ்ரம் இருக்குது. அந்த ஆஷ்ரமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவமனையை நீங்கள் பார்க்கலாம். அங்கே டாக்டர் ஜெயரூபா அவர்களை தினசரி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமா பாத்துட்டு இருக்க நேர்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து கட்டாயமா பார்ப்பாங்க. அடுத்ததா சென்னையில இருந்து லதாங்கிற நேர் இருக்காங்க, டாக்டர் பேசலாம். லதா மேம் வணக்கம். இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்களுடைய கேள்வியை கௌதமன் டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ மேடம், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு ஆக்சுவலி 2 கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு சம்பந்தப்படாத கேள்விதான், இருந்தாலும் கேக்குறேன். இளம் நிறைய வந்து எதுக்காக வருது, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதத்தில் இருக்கா? ஆயுர்வேதத்துல கால் ஆணிக்கு பெயினாவும் இருக்குது, அதுக்கு ஏதாவது ஃபுல்லா கியூர் பண்ற மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேக்குறதுக்காக சொல்றேன். தேங்க்யூ சோ மச் சார். வச்சுட்டு டிவியில பாக்குறேன் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, இளநரை ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு வரும்போது நம்ம உடம்புல வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய 2 காரணிகள் இருக்குமா. ஒன்று ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு உடல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இளமையாக இருக்க முடியும். எந்த அளவுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸுடைய அளவு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு வேகமாக முதுமை வருவதை நம்ம பார்க்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வளர்ச்சிதை மாற்றத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு காரணிகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யாருமே இன்றைக்கு 7 மணி நேரம் திருப்தியாக தூங்குறது கிடையாது, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிப்பது கிடையாது. உணவில் 200 கிராம் காய்கறி, 100 கிராம் கீரை, 150 கிராம் பழங்கிறது தினசரி அடிப்படையில் நம்ம யாரும் எடுக்கிறது கிடையாது. மன அழுத்தத்தை குறைப்பதற்கு மனப்பயிற்சின்னு சொல்லக்கூடிய மெடிடேஷன் யாருமே பண்ணுறது கிடையாது. ஸோ நேச்சுரலாகவே இளநரை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படுவதை பார்க்குறோம். 2வது, ஸ்வபாவமாகவே சிலருக்கு இளநரை ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா
பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லுவோம், சதா சர்வகாலம் யோசனை செய்து கொண்டிருப்பவர்கள், ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்கவங்க, அதே போல் மனதில் அதிகமான கோபங்களையும் கவலைகளையும் வைத்து கொண்டிருப்பவர்கள். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள், மும்தாஜ் இறக்கத்துக்கு முன்னாடி ஷாஜஹானோட முடி வந்து நல்லா கருப்பாக இருந்ததுதான். மும்தாஜ் இறந்த 30வது நாள் பார்க்கும்போது அவருடைய முடி வந்து முழுமையாகவே வெளுத்து விட்டதான். இது ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியல. பட் ஆனாலும் மருத்துவ ரீதியாக பார்த்தோம்னா இது உண்மைன்னு சொல்ல தோணுது. காரணம், மன அழுத்தங்களும் கவலைகளும் கூட இன்றைக்கு மிக அதிகமான இளநரையை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கு முறையான ஒரு சிகிச்சை தேவை. அதாவது வெறும் ஒரு ஹேர் ஆயில் போறதுல, மாத்திரை சாப்பிட்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. உடற்பயிற்சி, அதே போல மனப்பயிற்சி, உணவு கட்டுப்பாடுகள், தேவைப்பட்டால் சில ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளை செய்யும் போது இந்த இளநரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை 100% குணமாக்க முடியும். ஆனால் இது நிச்சயமா ஒரு ஷார்ட் டைம் ட்ரீட்மெண்ட் கிடையாது, குறைந்தது 1 வருட சிகிச்சை அப்படிங்கிறது நமக்கு அவசியம். 2வது கேள்வி, கால் ஆணிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? கால் ஆணிக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குமா? நம்ம மருத்துவமனையிலேயே கால் ஆணி களிம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஸ்ட் கிடைக்கும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அந்த பேஸ்ட் எடுத்து கால் ஆணி இருக்கக்கூடிய இடங்களில் தடவிட்டு ஒரு துணி வச்சு கட்டி வச்சுருங்க. 3 அல்லது 4 மாத காலம் தினசரி ஒரு பயிற்சியாக இதை பண்ணிங்கன்னா அந்த காலாணி தடமை இல்லாமல் மறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் பிரசில்லா அல்லது டாக்டர் நாகராணின்னு 2 பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசுங்க. உங்களுக்கு தேவையான காலாணி களிம்பு உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி அனுப்பி வைப்பாங்கம்மா. நிச்சயமா லதா மேடம், டாக்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க, கட்டாயமாக உங்களுக்கான தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறோம். கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்டர் சொன்ன மாதிரி கால் ஆணி களிம்பு, அந்த களிம்பு வாங்கி நீங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி 3 மாதங்கள் யூஸ் பண்ணுங்கள். 9500946634 9500946 35 9500880529. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர் கே கௌதமன் அவர்கள்கிட்ட நீங்கள் திருப்பி பர்சனலாக இந்த நம்பர்ஸில் கான்டாக்ட் பண்ணி பேசவும் முடியும். பேசுறதுக்கு முன்னாடி வேற ஒரு டாக்டர் எடுப்பாங்க, அவங்க உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க, அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் டாக்டர், இது ஒரு நல்ல கேள்வியாகவும் இருந்தது, சம்மந்தப்படாத கேள்வியா இருந்தாலும் தீர்வு இருக்கு அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதுகு தண்டு பிரச்சனைகளும் இருக்கும் போது ஒருத்தருக்கு வெரிகோஸ் வெயின்ஸும் சேர்ந்து இருந்ததுன்னா இன்னைக்கு யாருக்குமே ஒரு நோய் அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாரும் வந்து இது வாங்கினா இது இலவசம் மாதிரி ஏதாவது ஒரு நோய் கூடவே தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெரிகோஸ் வெயின்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முதுகு தண்டு பாதிப்பு வந்தாலோ, இல்ல முதுகு தண்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் பாதிப்பு வந்தாலோ அது என்ன அளவுக்கு தீவிரமா இருக்கும், இதை எப்படி நம்ம தீர்த்து வைக்கிறது? பொதுவாக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த 40 வயதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் முதுகுத்தண்டோடு சேர்ந்து வரதை பார்க்க முடிகிறது. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா கீழே விழக்கூடிய ஒரு துரதிருஷ்டம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாத்ரூமில் கீழே விழுந்துட்டோம், வீட்டுகளில் கீழே விழுந்துட்டோம், கடைக்கு போகும்போது கீழே விழுந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம படத்தில் பார்க்கக்கூடியது 3ம் நிலை வெரிகோஸ் வெயின் சொல்லுவோம். 2 கால்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு காலில் லேசாக பச்சை நிறமான நரம்பு தெரியறதையும், இன்னொரு காலில் அந்த பச்சை நிறமான இரத்த குழாய்கள் வெளியில் வந்து தொங்கி கொண்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். முதல் காலில் இருக்கிறது அதாவது வந்து முதல் நிலை, 2வதுல இருக்கிறது 3ம் நிலை. இது ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது தொடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாக இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் பழுப்பு நிறமாக மாறி இருக்கிறதையும், கால்கள் பாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறமாற்றம் அடைந்து வெரிகோஸ் வெயினுடைய பிரச்சனை மிக அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு தான் பெரும்பாலும் இது ஏற்படுறதை பார்க்குறோம். ஸோ இதுதான் 3ம் நிலை வெரிகோஸ் வெயின் நம்ம சொல்கிறது. இந்த நிலைமையில் பெரும்பாலும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த இரத்த குழாய்களில் கடுமையான வலிகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். இரவு தூங்கும்போது அந்த கால் பிடிச்சி இழுக்கிற மாதிரி மசில் புல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி இரத்த குழாய்களுடைய அமைப்பு இருக்கும்போது நமக்கு ஏற்படுறதை பார்க்க முடியும். இது ஒரு பெண்ணுடைய கால், 2 கால்லையுமே அவங்களுக்கு Stage 3 to 4 சொல்லக்கூடிய 3ம் நிலையிலேருந்து 4ம் நிலைக்கு போகக்கூடிய வெரிகோஸ் வெயின் இருக்கு. இது டிப்பிக்கலா 4th ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின். பார்த்தீங்கன்னா கால்களில் இரத்த குழாய்கள்லாம் ரொம்ப தொய்வடைந்து வெளியில தொங்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய பாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நிறமாற்றம் அடைந்து கரும் புள்ளிகள் பாதங்கள்ல மிகப்பெரிய அளவில் அடைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்டேஜ் இருந்தோ நம்ம கவனிக்காம விட்டோம்னா இதோட அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் அல்சராக அது மாறும். இதுதான் வெரிகோஸ் அல்சர். இப்போ மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பெண்ணுடைய இன்னொரு வகையான பிக்சர் இது. Stage 5 சொல்லக்கூடிய வெரிகோஸ் அல்சர். எல்லாருமே என்ன தவறு செய்கிறோம்னா ரத்த குழாய் தொங்கிட்டு இருக்கு, எனக்கு வலி இல்லை, வேதனை இல்லை, நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னு விட்டுடுறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு காயமாக அது மாறும்போது இந்த காயத்துக்கு குணமாக்குவதற்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட ட்ரீட்மெண்ட்ல கூட சில நேரங்களில் 1 வருடம் வரை தேவைப்படுறத பார்க்குறோம். ஸோ முறையான சிகிச்சை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியுமே தவிர, முறையான சிகிச்சை எடுக்காமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப பிரச்சனைகள் வரும். 2வது,
ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வெரிகோஸ் வெயினுடைய பெரிய பாதிப்பு வெரிகோஸ் அல்சர் மட்டும் கிடையாது, அதில் அதில் உருவாகக்கூடிய இரத்த கட்டிகள், டிவிடின்னு சொல்லக்கூடிய டீப் வெயின் த்ராம்போசஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்திருந்தார், கிட்டத்தட்ட 4 முறை அவருக்கு வந்து டிவிடி ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் அந்த 4 முறையும் வந்து வெரிகோஸ் வெயினுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஏதோ காரணத்துக்காக அந்த மருத்துவர்கள் சரியாக பரிந்துரைக்கல. 4வது முறை நம்ம நிகழ்ச்சியை பார்த்த பிறகு தான் ஐயோ எனக்கு வெரிகோஸ் வெயின் இருக்குது, இதனால தான் வருதான்னு அவங்க மருத்துவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. அப்போ அவங்களும் ஆமாம் அதனால் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு மட்டும் கிடையாது, டீப் வெயின் த்ராம்போசஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த கட்டிகள் ஏற்படுவதற்கு முழுமையான காரணம் இந்த வெரிகோஸ் வெயின் தான். அந்த ரத்த கட்டிகள் ஏற்படும் போது அது வந்து ரத்த குழாய் வழியாக பிரயாணம் செய்து போகுது அப்படின்னா இதயத்தில் மாரடைப்பு ஏற்படலாம், பக்கவாதம் ஏற்படலாம், நுரையீரலுக்குள்ளே போயிடுச்சுன்னா பல்மனரி எம்பாலிசம் சொல்லக்கூடிய ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனையாக அது மாறலாம். சில நேரங்களில் இந்த ரத்த கட்டிகள் நீக்க முடியாத அளவுக்கு டீப்பாக போயிடும், அப்போ வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் ரொம்ப நாளைக்கு ஏற்பட்டு கொண்டிருப்பதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதனால் ஆரம்ப நிலையிலேயே வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னா முறையான ஒரு ஆயுர்வேத சிகிச்சை, எல்லாருக்கும் மருந்துகளோட அவசியம் இருக்கும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு உடற்பயிற்சிகள் போதும், சிலருக்கு உணவு முறைகளில் மாற்றங்கள் போதும், சிலருக்கு அவர்கள் வாழ்க்கையில் முறையில் லைஃப் ஸ்டைலில் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம திருத்த முயற்சி செஞ்சால் போதும், இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். ஆனால் ப்ராப்பர் அட்டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஒருவேளை நம்ம கொடுக்கல அப்படின்னும் போது அதோட விளைவுகள் சில நேரங்களில் மாற்ற முடியாத உடலை பாதிக்கக்கூடிய மிக மோசமான விளைவுகளாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம எல்லாம் இருந்துக்கிறது நல்லது. நிச்சயமா இதுக்கும் முதுகு தண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குமான விளக்கம் தேவை டாக்டர். அதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து அமலாங்கிற நேர் இருக்கிறாங்க, பேசலாம். அமலா மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, தொடர்பில் இருக்கீங்கம்மா? டாக்டர் கௌதமன் அவர்கள் இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு இது மாதிரி திடீர்னு கை நரம்பு இழுத்துக்கிச்சுங்க சார், கை வராம அப்படியே கை ஷாக் அடிச்ச மாதிரி தொங்கவும் விடாம எதுவுமே பண்ண முடியல அந்த கையில. சரிங்கம்மா. டாக்டர் கிட்ட போயிட்டு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கழுத்து எலும்புல வந்து ஜவ்வு வளர்ந்து வெளியே தொங்கி இருக்கு, அந்த ஜவ்வு தான் வந்துட்டு கை நரம்புல அழுத்தம் கொடுத்துருக்கு, அதனாலதான் இப்படி இருக்குன்ட்டு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ராமச்சந்திரால பாத்துட்டு இருக்கேன், அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க, ஆனா எனக்கு அந்த வலி இருந்துகிட்டு தான் இருக்குது. லைட்டா இப்ப கையை தொங்கட முடியுது, ஆனா எனக்கு கை நரம்புல டைட்டா இருக்கு, முதுக பின்னாடி எல்லாம் பேக் எல்லாம் வலிக்குது எனக்கு. முதுகு என்ன வயசாச்சு உங்களுக்கு? அந்த தோல் பட்டை எல்லாம் வலிக்குது எனக்கு, சரியாகவே மாட்டேங்குது. ஆனா பெயின் கில்லர் டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு என்ன வயசாச்சு? எனக்கு 35. சரி, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எப்படி குணம் கொடுக்க முடியும்னு நான் சொல்றேன். தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சியை பாருங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இடுப்பில் இருந்து ஏற்படக்கூடிய வலிகள் எவ்வளவு கடுமையான பலவீனங்களை உடல்ல ஏற்படுத்துமோ அதை விட மோசமான சில பிரச்சனைகள் கழுத்தில் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அழுத்தத்தால் நமக்கு ஏற்படுறத பாக்குறோம். கழுத்திலிருந்து வரக்கூடிய நரம்புகள் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த கைகளோட இயக்கத்திற்கு முக்கியமா தேவை. இந்த கழுத்திலிருந்து வரக்கூடிய நரம்புகள் அல்லது கழுத்துக்கு நடுவில் எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த சவ்வுகளில் அழுத்தம் ஏற்பட்டு அவை பலவீனம் அடையும் போதோ அல்லது தேய்ந்து போகும் போதோ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கைகளோட இயக்கத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படும். ஒரு சப்பாத்தி மாவு கூட நம்மளால் பிசைய முடியாது, கீழே இருக்கக்கூடிய 1 ரூபாய் காயின் கூட நம்மளால் எடுக்க முடியாது. எந்த பக்கம் திரும்பினாலும் கழுத்திலிருந்து கைகளுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி அந்த பெயின் போயிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். ஆனாலும் இதையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா? நீங்க வந்து வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது இதற்கான நிரந்தர தீர்வு ஆகாது. அதே போல அறுவை சிகிச்சை செய்து கொள்வதும் இதற்கான நிரந்தர தீர்வாவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நம்ம செய்ய வேண்டியது கழுத்து எலும்புகளை பலமாக்கி அந்த எலும்புகளிலிருந்து உருவாகக்கூடிய நரம்புகளை எவ்வாறு பலமாக்குவது அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பண்ணணும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, உங்களால எப்ப முடியுமோ கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மருத்துவமனைக்கு வந்து என்னையோ அல்லது டாக்டர் சரண்யா இருப்பாங்க, அவங்களையும் நேரில் ஒரு முறை சந்திக்க முடியுமான்னு பாருங்க. நீங்கள் வரும்போது உங்களுடைய மருத்துவ அறிக்கைகள் என்னென்ன இருக்கோ, எம்ஆர்ஐ எக்ஸ்ரே பண்ணது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. நான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த வகையான பஞ்சகர்ம சிகிச்சைகள் தேவைங்கிறத அட்வைஸ் பண்ணுறேன். நான் சொல்கிற மாதிரி ஒரு 3-6 மந்த்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த பிரச்சனைகள் முழுமையாக குணமாகி விடுவதை நம்ம பார்க்கலாமா? நிச்சயமா டாக்டர், நம்ம பிக்சர் மூலம் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கும் புரியுது, இதனாலதான் நம்மளுக்கு பிரச்சனை வந்திருக்கு, இதுல தீர்வு கிடைக்கலாம். ஏன்னா நீங்க ஹெர்னியேட்டட் டிஸ்க் பத்தி எல்லாம் காமிச்சிருந்தீங்க. சோ எக்ஸாக்ட்லி அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில தான் நரம்பு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. கவலைப்பட வேணாம் அமலா மேம், நான் உங்களுக்கு நம்பர் சொல்றேன், பிளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையில இருந்து கால் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க, எக்ஸாக்டா எங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்கிறது தெரியாது. அம்பத்தூர்லயும் ஒரு கிளினிக் இருக்கு, திருவள்ளூர்லயும் ஒரு கிளினிக் இருக்கு. இன் கேஸ் நீங்க அங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா டாக்டர் அங்க எங்க எந்த டைம்ல வருவாங்க, என்னைக்கு வருவாங்கங்கறத கேட்டுட்டு நீங்க அங்க கூட போய் பார்க்கலாம். உங்களுக்கு நான் நம்பர் சொல்றேன், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் கே கௌதமன், தலைமை மருத்துவர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, 9500946634, 9500946635, 9500800529. இந்த நம்பர்ஸ்ல நீங்க கால் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கான கன்சல்டேஷன் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து நேரில் போயிட்டு உங்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதற்கான தீர்வு எத்தனை நாட்களில் இல்லை எத்தனை மாதங்களில் கிடைக்கும், அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பர்சனலைஸ்டு கேரை அவங்க சொல்லித்தருவாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், சரிங்களா? அடுத்ததாக இன்னொரு காலர் இருக்காங்க டாக்டர், சென்னையிலேருந்து மகாலட்சுமின்ற காலர், பேசிடலாம். மகாலட்சுமி மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்களுடைய கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். தொடர்புல இருக்கீங்கம்மா சார், எனக்கு இந்த முட்டிகால் ரொம்ப வலியாது சார், பாதம் குதிங்கால் நடக்க முடியாது ஆகுது. சரிங்கம்மா. அப்புறம் முட்டி ரொம்ப வலியாது சார். சரிங்கம்மா. பாதம் வந்து நடந்தா அந்த விரல் எல்லாம் வீக்க வைக்கிற மாதிரி, தூங்கி எழுந்திருக்கும் போது அது மாதிரி ஆகுது சார். இந்த வலிகளும் தூங்கி எழுந்துக்கும் போது மற்ற நேரங்கள்ல தான் ரொம்ப அதிகமாகற மாதிரி தெரியுதுங்களா? பெண்களுக்கு 48 வயசு ஆகும் போது புட்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோ அல்லது உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பு சத்துக்களுடைய குறைபாடுனால குதிகால் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோ ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ரொம்ப சுலபமா குணப்படுத்தலாமா? மகாராஜா கேப்சூல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரை காலை 2, மதியம் 2, இரவு 2, உணவுக்கு பின்பு எடுத்துங்க. அதே போல ஹீல் கேர் கேப்சூல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரை குதிகால் வலிக்கான மிகச்சிறப்பான மருந்து. இந்த மாத்திரை காலை 2, மதியம் 2, இரவு 2, உணவுக்கு முன்புன்னு எடுத்துங்க. மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய மருந்து தான். அந்த எண்ணெயை கொஞ்சம் வாங்கிட்டு சூடு பண்ணிட்டு கால்கள் எல்லாம் தடவி கொஞ்சம் வெந்நீர் வைத்து உத்தரம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. ஒருவேளை இந்த மருந்துகள் எதுவும் உங்களோட வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்து கடைகளில் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு டாக்டர் பிரிசில்லா அல்லது டாக்டர் நாகராணி கிட்ட ஃபோனில் பேசுங்க. உங்களுக்கு தேவையான ஹீல் கேர் கேப்சூல்ஸ் மற்றும் மகாராஜா கேப்சூல்ஸ் மகாராஜா தைலத்தை வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. அதை அனுப்பும் போதே உங்களுக்கு ஒரு டயட் ஷாட்டும் அனுப்புவாங்கம்மா. அந்த டயட் ஷாட்டில் எந்தெந்த வகையான உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், தசை நார்கள், தசைகள், இரத்த குழாய்கள், நரம்புகள் பலமடையும் அப்படிங்கிறதையும் அனுப்புவாங்க. முடிந்த அளவுக்கு அந்த உணவு முறையும் ஃபாலோ பண்ணுங்க. உடற்பயிற்சிகள் சொல்லித்தருவதற்கு நாங்கள் எந்த கட்டணமும் வாங்குறது கிடையாது. அதனால உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை மருத்துவமனைக்கே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகளையும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்காக உடற்பயிற்சி, உணவு முறைகள், உள்ளுக்கு மருந்துகள், வெளிப்பூச்சாக மருந்துகள் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த மூட்டு வலிகள், குதிகால் வலிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு 3-6 months டைமில் நல்லா குணமாகி நார்மலான ஒரு லைஃப் வர்றதை நம்ம பார்க்க முடியுமா? நிச்சயமா டாக்டர், அவங்களுக்கான தீர்வாக இது அமைஞ்சிருக்கும். நிறைய பேர் பார்க்குறோம் டாக்டர், ஒரு கால்களில் ஒரு பிரச்சனை இருந்தாலோ இல்லை ஒரு மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு முதல்ல போய் ஸ்கின் டாக்டரை தான் பார்க்குறாங்க. ஆனால் ஸ்கின் டாக்டர்ஸ் வந்து மேலே இருக்கிற ஆயின்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை இது வெரிகோஸ் வெயின்ஸோட பாதிப்பு அப்படின்னு சொன்னால் கூட அவங்க சொல்லக்கூடிய சில உணவு கட்டுப்பாடுகள், மெயினாக வந்து சீ ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது கிடையாது, மண்ணுக்கு கீழே விளைஞ்ச பொருட்களை எடுத்துக்கிறது கிடையாது, இந்த கட்டுப்பாடுகளோட மட்டும் அவங்களுடைய ரொட்டீன் லைஃபை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஆயின்மெண்ட்டை பூசுறது, அதுக்கப்புறமா வலி வர நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிறது, இதை மட்டும் செய்கிறாங்க. இது எப்படி டாக்டர், வெரிகோஸ் வெயின்ஸ் அந்த அல்சர்லேருந்து இது இந்த மாதிரி விஷயங்கள் செய்தால் மட்டும் தப்பிக்க முடியுமா, இல்லை இதற்கான ட்ரீட்மெண்ட் எப்படி பெர்ஃபெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். பொதுவாக பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் அல்சர் அப்படின்னு ஏற்படுதுன்னா தோல் நோய்க்கான சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுடைய இயக்கம் சீராகி கால்களில் தேங்கக்கூடிய கெட்ட இரத்தத்துடைய அளவு முழுமையாக சரி செய்யப்பட்டு நல்ல இரத்தம் மற்றும் அந்த காயங்களை ஆற்றுவதற்கு தேவையான நல்ல ஊட்டச்சத்துக்கள் அந்த காயங்களை அடையும் போது மட்டும்தான் அந்த வெரிகோஸ் வெயின் குணமாகிறத பார்க்க முடியும்.
இப்ப நான் பார்க்கக்கூடிய நோயாளிகளே பாத்தீங்கன்னா 100ல கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வரையிலும் பாத்தீங்கன்னா ஒரு 6 வருடம் 7 வருடம் வந்து வெறும் தோல் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கடைசியில வந்து இல்ல இது வேற ஏதோ பிரச்சனை அப்படிங்கறத பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வைன் பிரச்சனை இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கறதே புரியுது. நேற்று கூட வேலூர்ல பாத்தீங்கன்னா ஒரு டெய்லர் ஒருத்தர், அவருக்கு வந்து ரொம்ப நாளா அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஒவ்வொரு டைம் காயம் வரும்போதும் மருந்து கடைகளில் கொடுக்கக்கூடிய காயத்தை ஆத்திர அந்த க்ரீம் தான் வாங்கி போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லை இதுலேருந்து வெளியில வரணும்னு முயற்சி செய்து அப்புறம் என்ன சந்திச்சாங்க, இப்போ ஒரு 2 மந்த்ஸில் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக காயம் மாறிவிட்டது. அதே போல் வெரிகோஸ் வைன் பிரச்சனைகளும் நல்லா குறைஞ்சிருச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, செய்யக்கூடிய தொழில்னாலே சிலருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். தினசரி நிற்க வேண்டும், எனக்கு வெரிகோஸ் வைன் வந்துருச்சு என்ன பண்ண முடியும், வெரிகோஸ் அல்சர் வந்துருச்சு என்ன பண்ண முடியும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது தொழிலை மாற்ற வேண்டியது கிடையாது, ரத்த குழாய்களை பலப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்துவதற்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்தும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தோல் நோய்க்கு கொடுக்கக்கூடிய ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதே போல் உடலை குணப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உறுப்புகளை பலப்படுத்தி அந்த பிரச்சனைகளை குறைத்து உடலை குணமாக்குவது அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டோகால். ஸோ ரெண்டாவது சொன்னது அப்படிங்கிறது தான் வெரிகோஸ் வெயினுக்கும் வெரிகோஸ் அல்சரை குணப்படுத்துவதற்கும் தேவையானதாக இருக்கும். நிச்சயமா டாக்டர், ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் நினைச்சுக்கிட்டு இந்த உணவுகளை சாப்பிட வேணாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு எப்பவுமே நீங்க சொல்லக்கூடிய இந்த உணவுகளை சாப்பிடலாம் அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். பொதுவாக பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் உடல் நிறைய நம்மளுடைய நாட்டு காய்கறிகளை சேர்க்கணும். முதல்ல ஒரு மருத்துவ முறையை நம்ம புரிஞ்சிக்க முயற்சி செய்யும் போது மாடர்னைஸ்டு அந்த மருத்துவ முறைகள் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம ஊர் இருக்கு, ரொம்ப சூடான பகுதி, வறட்சியான பகுதி, குளிர் வந்தா நிறைய இருக்கும், மழை பெஞ்சா நிறைய இருக்கும், வெயில் அடிச்சா அதை விட நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டா இல்லாத இருக்கக்கூடிய பூமிகளில் நம்ம வரும்போது நம்ம நிறைய நீர் சத்து இருக்கக்கூடிய காய்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இயற்கை நமக்கு அந்த நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடலை காப்பாற்றக்கூடிய விஷயங்களை கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா ஆப்பிள் சாப்பிட்டா பலம், ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா பலம், சாத்துக்குடி சாப்பிட்டா பலம்னு யோசிக்கிறோமே தவிர 10 ஆப்பிள் சாப்பிடக்கூடிய சக்தி வந்து ஒரு கொய்யாக்காயிலேயே நமக்கு கிடைக்கிறத பார்க்கறது இல்லை. அதே போல் வந்து 6 ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சம்பந்தப்பட்ட சத்து ஒரு சப்போட்டா பழத்தில் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கறது இல்லை. ஸோ நம்ம ஊருக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய பழங்கள், கொய்யாக்காய், பேரிக்காய், வாழைப்பழம், பப்பாளி பழம், இந்த மாதிரி பழங்களை உணவுகளில் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி புடலங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், பாவற்காய், கோவைக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிகள் தினசரி ஒரு 150-200 கிராம் நம்ம உடலில் உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். அதே போல் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி, ஒரு நாளைக்கு குறைந்தது 45 நிமிடம் நடைப்பயிற்சி, வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா டிவி முன்னாடி 3 மணி நேரம் உட்காந்து தவம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விடுத்து எப்பெல்லாம் நம்மளால் படுத்து ஓய்வெடுக்க முடியுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம்னா இன்னும் சீக்கிரமாக இந்த பிரச்சனை குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா டாக்டர், இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணாவே நல்ல ஒரு தீர்வு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம நாட்டு வகை ஒரு கூட்டு ஒரு பொரியல் இல்லாம அந்த காலத்துல சாப்பிட்டு போட்டது இல்ல, இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோட முடிச்சிடறாங்க. அடுத்ததான் காலர் ஒருத்தங்க இருக்காங்க, டாக்டர் அலி முகமதுங்கிற காலர், நம்ம பேசலாம். வணக்கம் சார், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம் சார். தொடர்புல இருக்கீங்க, வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். என்னோட மனைவிக்கு வெரிகோஸ் என்ற ஒரு இந்த ப்ராப்ளம் இருக்கு. சரி, 10-15 வருஷமே அவங்களுக்கு இருக்கு. சரிங்க. அவங்க டீச்சரா ஒர்க் பண்றாங்க. சரிங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பண்ணா இப்ப எங்களுக்கு யார அழுதுன்னே தெரியல. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் பாத்துட்டு இருக்கேன். உங்களை வந்து பார்க்கணும்னா எங்க எங்க சார் பார்க்கணும்? நாங்க சென்னை பக்கத்துல கூடாஜிரியில இருக்கோம். ஓ சரிங்க, நான் உங்களுக்கான தகவல் சொல்லி தரேங்க. தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. பொதுவாக அந்த டீச்சர்ஸ்ன்னு சொல்லும்போது ஆக்குபேஷனல் ஹஸார்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப நேரம் நின்று அவங்க பாடம் நடத்துவதாலேயும் மூச்சு பிடிச்சு பிடிச்சு பேசி பாடம் நடத்துவதாலேயும் அவங்களுக்கு வெரிகோஸ் வைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். சார், நீங்கள் சென்னை கூடுவாஞ்சேரியில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. கோடம்பாக்கத்தில் தாங்க நம்ம மருத்துவமனை இருக்குது. கோடம்பாக்கத்தில் வாவுசி முதல் தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அறை எண் 37, வீடோடைய எண் வந்து 37. நீங்க எப்ப வேணா நம்ம மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு நான் எப்ப சென்னையில இருக்கேன்னு கேட்டுட்டு அதுக்கு ஏத்தாற் போல ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வரும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மருத்துவ அறிக்கைகள் ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. நீங்க வரும்போது ஒரு மணி நேரம் இங்க இருந்து உடற்பயிற்சிகளை கொஞ்சம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக வர முடியுமான்னு பாருங்க. ஏன்னா நான் கால்களை பரிசோதனை செய்த பிறகு உணவு முறைகளை சொல்லி கொடுத்த பிறகு நிச்சயமாக ஒரு 1:30 முதல் 45 நிமிடம் வரை பேசிக் எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுப்போம். அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க.
ஏன்னா என்னோட ப்ராக்டிஸில் மருந்துகள் மட்டும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. மருந்துகளோடு கூடி உணவு முறைகள், உடற்பயிற்சிகள் தேவைப்பட்டால், சில இடங்களில் மனப்பயிற்சிகள் சொல்லக்கூடிய மெடிடேஷன் சேரும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனை நிரந்தரமாக குணமாகிறத பார்க்க முடியும். ஸோ நீங்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்போ முடியுமோ வாங்க, நான் உங்களை நேரில் சந்திக்கிறேன். நிச்சயமா அலில் முகமது சார், உங்களுக்கான கான்டாக்ட் நம்பர்ஸ் நான் சொல்றேன், பிளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடுவாஞ்சேரியிலிருந்து நீங்க ஒரு ட்ரெயின் மூலமா வந்தீங்கன்னா கூட ஹார்ட்லி 1 hour நீங்க மருத்துவமனைக்கு வந்தலாம். நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க சார் பிளீஸ். டாக்டர் கே கௌதமன் தலைமை மருத்துவர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை. மொபைல் நம்பர்ஸ் 9500946634 9500946359500008052. இந்த நம்பர்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ தான் பிளீஸ். டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் மருத்துவமனையில் இருக்கிற மாதிரி அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிவாங்க. ஏன்னா எல்லாரும் செய்யாத ஒரே விஷயம் அதுதான், வந்தோமா டாக்டரை பார்த்தோமா போனோமா அப்படிங்கறத அந்த பழக்கத்தை மாத்திட்டு என்னென்ன சொல்றாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் உங்களுக்கான நேரத்தையும் நீங்க ஒதுக்கிறது ரொம்பவே நல்லது. டாக்டர் அடுத்ததான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் இருக்கு டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேர்களை அடுத்ததா வரப்போறது சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. நல்லி ரங்கோலி ஞாயிறுதோறும் இரவு 7 PM புது பொலிவுடன் நடிகை சங்கீதா வழங்கும் நல்லி ரங்கோலி. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ற தாயே. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. நல்லி ரங்கோலி ஞாயிறுதோறும் இரவு 7 PM பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. வெல்கம் பேக். இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன், நம்மளுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வெரிகோஸ் வெயின்ஸ், வெரிகோஸ் அல்சர், அது மட்டும் இல்லாமல் முதுகு தண்டு ஜவ்வு விலகல், குதிக்கால் வலி, மூட்டு வலிகள், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத ரொம்ப விரிவான விளக்கங்களோட சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர், நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க நீங்க, பொதுவாகவே லேடிஸ்க்கு தான் ரெண்டு விஷயங்களும் சேர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கறோம். முதுகு தண்டு ஜவ்வு விலகல் ஆகட்டும், வெரிகோஸ் வெயின்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு தான் அதிகமாக ஏற்படுது அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணீங்க. இதற்கான காரணம் என்ன டாக்டர்? அவங்க எப்பவுமே வந்து அவங்களுக்கான கேர் எடுத்துக்காதது அப்படின்னு சொல்லலாமா, இல்ல அவங்களுக்கான விழிப்புணர்வு இல்லைங்கறத சொல்லலாமா? ரெண்டுமே காரணமா சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு சென்னை மாதிரி இருக்கக்கூடிய நகரத்துல வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வரும்போது குழந்தை பிறந்த பிறகு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வீட்டு வேலை, அதே போல வேலையில் செய்ய வேண்டிய வேலை, குழந்தைகளுக்கு கட்ட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போகும்போது ஒரு நாளைக்கு 4-5 hours தூங்க முடிகிறதே தவிர அதுக்கு மேலே அவங்களால முறையான ஓய்வுங்கிறது எடுக்க முடியறதில்ல. இரண்டாவது, உணவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, அவங்களுடைய உடம்புன்னு வரும்போது, இப்போ என்னுடைய உடம்புன்னு வரும்போது நான் தான் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. ஸோ அப்படி வரும்போது தேவையான காய்கறிகளை, பழங்கள், கீரைகள், இதில் நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு ஹேபிட்ஸை நம்ம கொண்டு வரணும். அதை கொண்டு வரவில்லை அப்படின்னா கூட நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் ஏற்படுறத பார்க்க முடியும். இரண்டாவது, ஒவ்வொரு பெண்ணும் அவங்க கருவை வயிற்றில் சுமக்கும் போது, அவங்க குழந்தை பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா உடம்புல நிறைய வகையான ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்குறோம். நிறைய உறுப்புகள் வந்து தலைகீழாக வேலை செய்கிறதையும் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னா உடம்புல கடுமையான பலவீனங்களும், எலும்புகளில் கடுமையான பலவீனங்களும் வரதை பார்க்குறோம். இப்போ ஒரு தாய் வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் அப்படிங்கிறதே அந்த தாயுடைய முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு தாய்ப்பால் கொடுப்பதில் அந்த தாய் காட்டக்கூடிய அக்கறை அவர்களுடைய வயிற்றில் உணவுகள் சாப்பிடுவதற்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு பெரும்பாலும் இல்லை. அதுதான் இன்றைக்கு மிக துரதிருஷ்டமான ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், அதே போல வெரிகோஸ் வெயின் மற்றும் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுறத பார்க்குறோம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட், பெண்களுக்கு தான் இந்த முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வெரிகோஸ் வெயினும் ஒன்றாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நிச்சயமா இதுக்கு மேலேயாவது பெண்கள் அவங்களுக்கான ஒரு 10 நிமிடத்தையாவது ஒதுக்கி அவங்களுக்கான உணவு முறைகள்ல முதல்ல மாறுபாடுகள் கொண்டு வந்து தீரணும். நிச்சயமா டாக்டர். அடுத்து முத்துலட்சுமிங்கிற நேர் இருக்காங்க, நம்ம பேசலாம். முத்துலட்சுமி மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் கௌதமன் இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாமா? தொடர்புல இருக்கீங்கம்மா, பேசலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா.
சார் எனக்கு வந்து முதுகு பயங்கரமா வலியா இருக்கு சார். சரிங்களா. அந்த முதுகு வலி இருக்காத போது, சப்போஸ் முதுகு வலி இல்லாத போது மூட்டு வலி வந்துருக்கு. சரி. கீழே உட்காந்துட்டு என்னால எந்திரிக்க முடியல. எங்க வீட்டுல இருந்து எல்லாருமே கிண்டல் அடிக்கிறாங்க. என்னால முடியலன்னா ஏதாவது பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரி எந்திரிக்க வேண்டியதா இருக்கு. என்னால முடியல, நான் ரொம்ப ஆக்டிவா வேலை செய்ய வேண்டிய என்னது. என்னால எல்லாரும் என்ன இப்ப இந்த வயசுல இப்படி இருக்க அப்படின்றாங்க. ஆனா என்னோட புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு வலினால என்னன்னு இது புரிஞ்சுட்டு வந்திருக்க. எந்திரி பாரு, எந்திரிச்சு பாரு. ஆனா என்னால முடியல, ஏதாவது பேலன்ஸ் பண்ணிட்டுதான் என்னால எந்திரிக்க முடியுது. ஆனா ஒரு ஒரு நேரம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. சேர்லயே உட்காந்துட்டே பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இது கரண்ட் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை பண்ணிருக்கேன் நானு. ஆனா அதெல்லாம் சரியான தீர்வா இருக்கிறதுல எப்பாவது முடிஞ்சப்பெல்லாம் எக்ஸசைஸ் ஏதாவது செய்வேன் நானு. காலையில ஒரு ரெண்டு எக்ஸசைஸ் ஏதாவது செய்வேன். அதுவும் ரெகுலரா செய்யறது கிடையாது நானு. ஆனா பயங்கரமா கீழே உட்காந்தா என்னால எந்திரிக்க முடியும். 48 ஆகுது சார். சோ இந்த வயசுல முதுகு தண்டு வலி மூட்டு வலிகள் வருது அப்படின்னா கிண்டல் யார் பண்றது? சரிங்கம்மா, தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பார்க்கலாம். ஓகே சார், தேங்க் யூ. பொதுவா பாத்தீங்கன்னா அக்கறை இன்மை அப்படிங்கிறது உங்க விஷயத்துல ரொம்ப நல்லா தெரியுதுமா. யாரோ கிண்டல் பண்றாங்க, முதுகு தண்டு வலிக்குதுன்னு சொன்னா மூட்டு வலி வலிக்குதான்னு சொல்றாங்க. உடற்பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க, டைம் இருந்தா பண்றேன் அப்படிங்கிறீங்க. இப்ப உடல் நலன்ல அக்கறை வேணும் அப்படிங்கிற போது தினசரி ஒரு அரை மணி நேரம் நீங்க உடற்பயிற்சிக்கு ஒதுக்கி தினமா தீரணும், இல்லைனா எப்படி உடல் சரியாகும் நீங்களே சொல்லுங்க. இந்த பிரச்சனைகள் நீங்க சொல்றது பார்க்கும்போது உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதே போல முதுகு தண்டில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகளும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா. நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு தெரியல, முடிஞ்சதுன்னா நம்ம மருத்துவமனைக்கு நேரில் ஒரு முறை வர முடியுமான்னு பாருங்க. உங்களுக்கான சில சிறப்பு உடற்பயிற்சிகள், உங்களுக்கு தேவையான சில வகையான உணவு முறைகளை நான் சொல்லித்தரேன். அதே போல மகாராஜா கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள் காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெயை சூடு செய்து வலி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தடவிட்டு வெந்நீர் வைத்து உத்தரம் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடம் உங்களுடைய உடற்பயிற்சிக்காக செலவு பண்ண முடியுமாங்கிறதையும் பாருங்க. இந்த 3 விஷயத்தையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா சீக்கிரமா இந்த பிரச்சனை குணமாகறத பாக்கலாமா. முடிஞ்சதுன்னா மருத்துவமனைக்கு நேர்ல வந்து ஒரு முறை என்ன பாருங்கம்மா. நிச்சயமா டாக்டர் சொன்ன மெடிசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பக்கத்திலேயே கிடைக்கும். இன்கேஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நான் நம்பர் சொல்றேன், பிளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மருந்துகள் வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. டாக்டர் கே கௌதமன் தலைமை மருத்துவர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை. மொபைல் நம்பர்ஸ் 9500946634, 9500946635, 9500808052. இந்த நம்பர்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி டாக்டர் சொன்ன மருந்துகளை நீங்க வாங்கிக்கலாமா. அடுத்ததான் இன்னொரு காலர் இருக்காங்க, டாக்டர் பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யாரைங்க இந்த பேசுறீங்க? வணக்கம், தொடர்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. நான் ஏஞ்சல் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. நான் ஏஞ்சல் சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம்மா, சொல்லுங்க. ஏஞ்சல் மேடம், டிவி பார்க்க வேண்டாம், டிவி பார்க்காம டாக்டர் கிட்ட போன்ல மட்டும் பேசுங்க, டிவியை மியூட் பண்ணிடுங்க சரிங்களா? ஓகே ஓகே மேடம். டாக்டர் சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார். எனக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு. சரி. L4 L5ல டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு ஒரு லாஸ்ட் இயர் வந்து எனக்கு லெஃப்ட் சைடு கால் வந்து ஃபுல்லா மறுத்து போய் பயங்கர பெயின்ல இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர்ல எனக்கு லெஃப்ட் சைடு சரி ஆயிடுச்சு. இப்ப ரைட் சைடு கால் அதிக வலியா இருக்குது. சரி. என்னால ஒண்ணுமே செய்யவே முடியல. ஓகே. எனக்கு டாக்டர் நான் கன்சல்ட் பண்ணப்போ சர்ஜரி கம்பல்சரின்னுட்டாங்க. ஓகே. ஆனா சர்ஜரி எனக்கு 34 இயர்ஸ் ஆகுது. ஓகே. சர்ஜரி இல்லாம கியூர் பண்ண முடியுமா? சொல்லி தரமா, ஒண்ணும் கவலைப்பட வேண்டாமா. தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. பெரும்பாலும் அறுவை சிகிச்சைகள் பரிந்துரைக்கப்படுகின்ற எந்த வியாதியாக இருந்தாலும் உணவு முறைகள், உடற்பயிற்சிகள், மனப்பயிற்சிகள், ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள், அதே போல ஆயுர்வேத மருந்துகள், இதை கொண்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் அதை குணப்படுத்துவதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டினா. அதனால நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனையை, டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ங்கிற பிரச்சனையை ரொம்ப சுலபமா அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளால குணப்படுத்த முடியுமா? உங்களால எப்ப முடியுமோ ஒரு முறை மருத்துவமனைக்கு வந்து நேர்ல சந்திங்க. சீக்கிரமா அந்த பிரச்சனை குணமாறதுக்கு என்ன வழி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். டாக்டர் இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, லெப்ட்ல ஃபர்ஸ்ட் வலி இருந்தது இப்ப ரைட்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றது. இது நிறைய பேர் சொல்றாங்க டாக்டர், எனக்கு ஒரு சைடு பெயின் இருந்தது ஆனா இப்ப இன்னொரு சைடும் பெயின் சேர்த்து இருக்குன்னு சொல்றாங்க, இல்ல ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது எதனால டாக்டர்? முதுகு தண்டு அப்படிங்கிறது வட்டமா இருக்கக்கூடிய ஒரு பகுதிமா, ரெண்டு பக்கத்துலயும் நமக்கு நரம்புகள் உண்டு. அப்ப இந்த பக்கத்துல கம்ப்ரஷன் ஏற்படுது, முறையான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கல, அப்படியே விடுறோம்,
அடுத்த பக்கமும் கம்ப்ரெஷன் ஏற்படும். சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் கான்சியஸாக நம்ம இடது கால் எனக்கு வலிக்குது, நான் வலது காலில் அதிகமாக ப்ரெஷர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இப்போ இடது காலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்போது அது கொஞ்சம் ஹீல் ஆகும், திருப்பி வலது கால் பிரச்சனை வரும். பொதுவாக முதுகுத்தண்டு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரெண்டு கால்களையுமே பாதிக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். ஒரு கால் மட்டும் அப்படிங்கிறது ஆரம்ப நிலைமையோ அல்லது மத்தியம நிலைமையோ இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடிய வலியோ வேதனையோ இன்னொரு பக்கமும் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமா டாக்டர், இன்னைக்கு நிறைய பேர் மறுத்து போகுதல் பத்தி பேசினாங்க, கால்கள் மறுத்து போகுதல், கைகள் மறுத்து போகுதல். ஆனா சில பேருடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு சைடா தலை மறுத்து போயிடுது, அதுவும் மிட் நைட் தூங்கும் போது அந்த மறுத்து போகுதல் ஜாஸ்தி ஆயிட்டு அதுல இருந்து எழுந்திரிச்சு உட்கார்ந்துடும், ஆனா ஒரு ஹாஃப் அன் அவர்ல அது தானா சரியா போயிடுது, அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் முதுகு தண்டுல போகக்கூடிய நரம்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கா டாக்டர்? நிச்சயமா இருக்குமா. இப்ப வந்து கழுத்துல இருந்து வரக்கூடிய நரம்புகள் அப்படிங்கிறது தான் இந்த தலைக்கு போகக்கூடிய என்டையர் நரம்புகள், கண்களுக்கு வரக்கூடிய நரம்புகள், அதே போல கண் இமைக்கு வரக்கூடிய நரம்புகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நரம்புகள் தான். ஸோ இந்த நரம்புகள்லாம் வந்து நம்ம படுக்கக்கூடிய பொசிஷன்ஸ் மாறி இருந்தாலோ அல்லது கழுத்து இருக்கக்கூடிய எலும்புகளில் கடுமையான அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய சவ்வுகள் இருந்தாலோ நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுறதை பார்க்க முடியும். எஸ் நிறைய பெண்கள் குறிப்பாக மெனோபாஸ் டைமில் இந்த மாதிரி பிரச்சனையினால அனுபவிக்கிறத, கஷ்டம் அனுபவிக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் அதற்கும் முறையான உடற்பயிற்சிகள், உணவு முறைகள், குறிப்பாக ஆயுள்